அதிமுக வரை தொடரில் திமுகவிலிருந்து எம்ஜிஆரை வெளியேற்றி விட்டார்கள். எம்ஜிஆர் ரசிகர்களிடையே மிகுந்த கொந்தளிப்பு காணப்படுகிறது. திமுகவினருக்கும் அதுவரை இருந்தவர்களில் கலைஞர் ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் என்று இரண்டு பிரிவாக ஏற்பட்டு இரு தரப்பினருக்கிடையே அடிதடி, கலாட்டா, வெட்டு, குத்து, கொலை இப்படியெல்லாம் பல வேலைகள் நடக்கு. இப்போ காமராஜர் பாக்குறாரு, இது என்னது, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. பெரியார் யோசிக்கிறாரு, ஐயோ நல்லா இருந்த கட்சிக்குள்ள இப்படி சண்டை வருதே அப்படின்ட்டு. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே கட்சியா இருங்கப்பா அப்படின்றாரு. இல்ல, எம்ஜிஆர் ஒத்து வரமாட்டேன்றாரு. கலைஞர் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றாரு, ஆனா எம்ஜிஆர் ஒத்து வரமாட்டேன்றாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லவும், சரி நான் எம்ஜிஆரை பார்த்து நான் பேசுறேன் அப்படின்ட்டு பெரியார் சொல்றாரு. நான் எம்ஜிஆரை பார்த்து பேசுறேன், ஒரு டேட் கேளுங்க, நம்ம போய் பார்த்து பேசுவோம். அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு, ஐயோ அவர் பெரியவர், அண்ணாவுக்கே மூத்த தலைவர், அவரை வந்து அவர் என்ன வந்து பார்க்க கூடாது, நான் தான் அவரை போய் பார்க்கணும்ட்டு. அக்டோபர் 13 பத்தாம் தேதி அறிவிப்பு வந்திருக்கு. 11-12 இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. முரசொலி மாறனை வச்சு ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் கொடுங்கன்னு கேட்கறாங்க. கேட்கற நேரத்திலேயே அடிதடி வந்துருது, ரசிகர்களை அடிச்சு போட்டனால அவர் முடியாதுன்றாரு. 3வது நாள் எவ்வளவு குவிக்கா நடக்குது பாருங்க. அது மக்களுடைய அந்த ஒரு அமோக ஆதரவு இருந்ததுனால அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட் மாதிரி அடுத்தடுத்த நாள்ல ஒரே வாரத்துல கட்சி எல்லாமே ரெடியா இருந்துச்சு அவருக்கு. அப்போ பெரியார வந்து எம்ஜிஆர் வந்து பாக்குறாரு. அக்டோபர் 13 1972 வந்து பாக்குறாரு. பார்த்து, ஐயா உங்களுக்கே தெரியாதது இல்ல, கலைஞர் வந்து இப்படி இப்படி செய்யறாரு, உங்களுக்கு அவர் ஆரம்பத்துல இருந்து தெரியும் தானே, என்ன விட உங்களுக்கு தானே அதிக அனுபவம், அவரோட இப்படி இருக்கிறனால என்னால இனி வந்து அவரோட ஒத்து போக முடியாது, இங்க நம்ம கிட்ட பேசிக்கிட்டே முதுகுல குத்துற மாதிரி என்னுடைய ரசிகர்களை போட்டு அடிக்கிறாங்க, அது வந்து என்னால தாங்கிக்கவே முடியாது, என்ன நம்பி இருக்கிறவங்க என்னுடைய ரசிகர்கள், நான் வந்து காப்பாத்துவேன், நான் வந்து ஒரு ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன் மாதிரி என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய சுயநலத்துக்காக அல்லது என்னுடைய தேவைகளுக்காக ரசிகர்களை அடி வாங்க கூடாது அப்படின்ட்டு இவர் அந்த இதை சொல்லவும், சரிப்பா நீங்க உங்க ரசிகர்களுக்காக பேசுறீங்க, நான் வந்து கட்சி பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்று அக்கறையில சொல்றேன், நீங்க பார்த்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு பெரியார் சொல்லிட்டு ஒதுங்க. ஏன்னா பெரியாருக்கும் தெரியும் தானே கலைஞருடைய நீக்கு போக்கெல்லாம் எப்படிப்பட்டது, அவர் எங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, எங்க லீனியன்டா இருப்பாரு, எந்த மாதிரி நோக்கத்தோட செயல்படுவார், இதெல்லாமே வந்து பெரியார் மூத்தவர் இல்லையா, அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக இப்படி ஒரு பெரியாரும் புத்தி சொல்லிட்டு விலகிட்டாரு. இந்த நேரத்துல வந்து இந்த பொதுக்குழு விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு அக்டோபர் 15 ஏன் வந்து அவரை விளக்கினோம் கட்சியை விட்டு அப்படின்ட்டு பொதுக்குழுவில் ஏன் வந்து அந்த தீர்மானங்கள்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னு அக்டோபர் 15 ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. மதுரைன்ற சென்னை கடற்கரை சீரணி அரங்கத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல வந்து ஒரு திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தின் முன்னாடி அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல நம்ம போய் மறியல் பண்ணணும்னு 2-3 பேசி மதுசூதனன் மாதிரி ஆட்கள்லாம் மறியல் பண்ணணும்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்றாங்க. எம்ஜிஆர் அதெல்லாம் வேண்டாம், நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்ப்போம், இனி போய் அவங்களோட நம்ம முரண்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு. இந்த நேரத்துல என்னன்னே அண்ணன் எப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு ஆரம் வீரப்பன்ட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் எல்லாருமே டைரக்டா ஆரம் வீரப்பனை தான் அப்ரோச் பண்ணுவாங்க, அவர் தான் எம்ஜிஆர் கிட்ட விஷயத்த கொண்டு போய் சொல்லுவாரு. அப்போ என்ன அண்ணன் இப்படி கூடாதுன்றாங்க, நம்ம ஏதாவது செய்யணும்ல. இவங்களுக்கு என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பதில் நடவடிக்கை எடுக்கணும், ஒவ்வொரு அடிக்கும் பதில் அடி கொடுக்கணும், நம்ம வந்து அவங்ககிட்ட அடி வாங்கிட்டே போக கூடாது, ஏன்னா இவங்க தான் ஹீரோவுடைய ஆட்களாச்சே, வெற்றியினுடைய அதான் வெற்றி தேவதையே உன் வீட்டு வேலைக்காரி ஆயிட்டேன்னு 1001 நம்பியார் சொல்வார். அந்த மாதிரி இவங்க வெற்றி திருமகனுடைய ஆட்கள் இல்லையா, அப்ப ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுக்கணும்ன்றது இவங்களுடைய எண்ணம். அப்ப போய் என்னன்னே இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு ஆரம் வீரப்பன்ட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஏ கருணாநிதி பொல்லாதவரியா, அவர் உங்களையும் அழிச்சிருவாரு, எம்ஜிஆரையும் அழிச்சிருவாரு, எப்படி அவரு
அவருக்கு வந்து கலைஞர் மேல ஒரு நல்ல அபிமானம் நட்பெல்லாம் உண்டு. அதனாலதானே மேடையில வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள அப்பப்ப துண்டுச்சிட்டு பரிமாற்றம் நடக்கும். அவர் அங்க இருந்து ஒரு துண்டு சீட்டுல எனக்கு ஒரு தகவல் அனுப்புவாரு, நான் இங்க இருந்து ஒரு தகவல் அனுப்புவேன், எங்களுக்குள்ள ஒரு கள்ளக்காதல் இருந்தது அப்படின்னு கலைஞர் ஆரம்பிக்கிறப்பன மேடையில வச்சுக்கிட்டே சொல்றாருன்னா, அப்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்ப இருந்தே. அப்போ அவர் சொல்றாரு, கலைஞர் பொல்லாதவரு, உங்களையும் அழிச்சிருவாரு, யார் ரசிகர்களை அவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை அழிக்க முடியுமா? அவரால முடிஞ்சதா? எம்ஜிஆர் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரால முடிஞ்சதா? முடியலையே. அதற்கு பிறகும் ஜெயலலிதா நல்ல டஃப் கொடுத்தாங்கல்ல, ஜெயலலிதாவுடைய தோல்விக்கு ஜெயலலிதா தான் காரணமே தவிர கலைஞருடைய ஒரு செல்வாக்குனால ஒண்ணும் அவர் அந்த சமயங்கள்ல திமுக ஜெயிக்கல, அது ஊரறிந்த உண்மை. ஜெயலலிதா அந்த வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் நடத்தினது, அதுக்கு பிறகு எஸ்மா சட்டம் கொண்டு வந்தது, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது, உயிர் பலி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது, இந்த மாதிரி அவங்க எடுத்த அதிரடி முடிவுகள் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணமாயிற்றே தவிர, அந்த சமயம் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் கலைஞர்னு சொல்ல முடியாது. இவங்க தோக்குற, இவங்க வீக் ஆகிற நேரம்லாம் இவங்க தோக்கடிக்கப்படுறாங்க, இவங்க தோக்கடிக்கப்படுற நேரம்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அது ஜெயிச்சு. இனி வரும்போது, இனி வர்ற காலங்கள்ல எப்படியோ தெரியல. ஆக அவர் அப்படி மிரட்டுறாரு, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானவர் அவரு, அவர்கிட்ட எல்லாம் நம்ம மோதக்கூடாது அப்படின்றாரு. ஆனா மதுசூதனன், வண்ணாரப்பேட்டை பாண்டி இவங்கெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிடல, இவர் கிடக்காரு நமக்கு தலைவர் தான் தெய்வம், அவர் மாதிரி நம்ம எதிர்த்து நின்று அநியாயத்தை எதிர்த்து நின்று போராடுவார்ல, அவர் படத்துல எல்லாம் போராடி இருக்காருல்ல, இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம போராட்டத்தை தொடங்குவோம்ட்டு பொதுக்குழு கூட்டம் நடக்கிற இடத்துக்கு முன்னாடி நின்று மறியல் பண்ணியிருக்காங்க. மறியல் பண்ண கலைஞர் சும்மா இருப்பாரா? ஆட்சியே அவருடைய ஆட்சி, எல்லாரையும் கைது பண்ணி உள்ள போட்டார். இவங்களுக்கு தெரியும், கைது பண்ணுவாங்க, ஸ்டேஷன்ல வச்சு அடிப்பாங்க, நம்மளை சித்திரவதை செய்வாங்க, எதுவா இருந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு அன்னைக்கு ரசிகர்கள் வந்து உயிரை கொடுத்து இந்த கட்சியை தொடங்கினாங்க, வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் அன்னைக்கு இருந்த அந்த மாதிரி அடி வாங்கினவங்க கிடையாது. இன்றைக்கு உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிலர் வேணா சொல்லலாம், ஒன்னு ரெண்டு பேர் வேணா சொல்லலாம், அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சிக்காக அடி வாங்கினவங்க, ரத்தம் சிந்தினவங்க, தியாகம் செய்தவங்க, அவங்க குடும்பத்தினர், வேற யாராவது தியாகம் செய்து அதுக்காக இவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு யாருமே கிடையாது, வெகு சிலர், ஒன்னு ரெண்டு பேர் தவிர. அப்போ என்ன, இவர் ரொம்ப பயமுறுத்துறாரு, ஆனாலும் இவங்க போய் அந்த பொதுக்குழு கூட்டத்து நடக்கிற இடத்துல போய் நின்று மறியல் பண்ணி கைதாயிட்டாங்க. இது 14ஆம் தேதி நடக்கும். இப்ப பொதுக்குழுவுல என்ன நடந்துச்சுன்ட்டு அடுத்த நாள் சீரணி அரங்கத்துல கலைஞர் மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, கடற்கரையில சீரணி அரங்கத்துல 15ஆம் தேதி பேசுறாங்க. 14ஆம் தேதி பொதுக்குழு நடக்குது, 15 அந்த பொதுக்குழுவில் என்ன நடந்ததுன்றத விளக்க பொதுக்கூட்டம்னு பேசுறாங்க. இப்படி பேசும்போது எம்ஜிஆர் பற்றி தாறுமாறா பேசுறாங்க எல்லாரும். அத அந்த கூட்டமே எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா, எம்ஜிஆருக்கு வந்து ஒருத்தே கிடையாது இந்த கட்சியில, அவர் வந்து ஹீஸ் நத்திங், தேவையே இல்லை, அவர் இல்லாமலே இந்த கட்சி நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசுறாங்க. ரசிகர்களுக்கு ரொம்ப கொந்தளிப்பு, எம்ஜிஆருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க எல்லாரும் நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி நம்மள முகத்துக்கு நேரம் எவ்வளவு புகழ்ந்திருப்பாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு உதவி கேட்டு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கு வந்து கருணாநிதியை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக, இல்ல அவர் பக்கம் வந்து நாங்க இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, அவருக்கு வேண்டப்பட்டவர்னு காட்டிக்கிறதுக்காக இவ்வளவு கேவலமா நம்மள பேசுறாங்களே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டாலும் பின்னாடி அதுல இருந்த பலர் இவர் கட்சிக்கு வந்தாங்க, சேர்ந்தாங்க, அது வேற. ஆனா அவங்களுடைய உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இவங்க வந்து ஆட்சிக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இருக்கிறவங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு. அப்படி பேசின உடனே எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன செய்யறாங்க, இப்ப உடனே கூட்டம் போடுறதுனாதான் எம்ஜிஆர் ஒத்துக்கிட மாட்டேன்றாரு, எம்ஜிஆர் செய்வோம் செய்வோம் நிதானமா செய்வோம் அப்படின்றாரு, இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல, ரசிகர்கள் தான் எல்லாம் எதிரடி அந்த பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர எம்ஜிஆர் இன்னும் மூச்சே விடல, அவர் அப்படியே இருக்கிறாரு. அவருக்கு இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த மக்களுடைய ஆதரவை பார்க்கும் போது, ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டம், என்ன டெய்லி இவ்வளவு கூட்டம் கூடுது, இதை வச்சு நம்ம எப்படி சமாளிப்போம் அப்படின்னு இருக்குது. அது பொங்கி வரும் பெருவள்ளம் போல, காட்டாறு போல பொங்கி வருது அவருக்கு ஆதரவு. அப்ப இவங்க உடனே என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. சுவர் விளம்பரங்கள்,
சுவரொட்டிகள். பொதுக்கூட்டம் தானே போடுறதுக்கு அனுமதி வாங்கணும், போலீஸ்டையும் அங்கேயும் இங்கேயும் தலைவர்கிட்ட வாங்கணும், அதெல்லாம் வேண்டான்ட்டு சுவர் பூரா கறிக்கட்டா இல்லைன்னா அந்த ப்ளூ மைய வச்சு எல்லா சுவர்லையும் எழுதி போடுறாங்க அவருக்கு பதில். கலைஞரோ மற்றவங்களோ என்னென்ன அங்க பேசினாங்களோ எல்லாத்துக்கும் பதில் அங்கங்க எல்லா இடத்துலயும் எழுதி போட்டு பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தி திமுக காரங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து நன்றி இல்லாம பேசக்கூடாது, இப்படி பேசினது தப்பு, வெளியேத்தினது ஒரு தப்பு, ரெண்டாவது தப்பு அவங்க தப்புக்கு மேல தப்பு செய்யறாங்க, இப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு இந்த பொதுமக்களுடைய ஆதரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எம்ஜிஆருக்கு பெருகு. இந்த ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கற பதிலடிவு பொதுமக்களுடைய ஆதரவோடு கூடியதாக இருக்கு. அது தப்பு தானே, இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இப்ப போய் இப்படி எல்லாம் பேசினா இதெல்லாம் தேவையா? இது பேசாம இருக்க வேண்டியதானே, இவங்க எல்லாரும் அவர்கிட்ட வாங்கி தின்னவங்க தானே, ஏன் இப்படி பேசுறாங்க? இதுல நன்மை அடையாதவங்க யாராவது இருப்பாங்களா? எம்ஜிஆர் கிட்ட வந்து ஒரு உதவி பெறாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? குறைஞ்சபட்சம் அவங்க தொகுதிக்காவது அவரை கூட்டிட்டு போய் ஓட்டி கேட்டிருப்பாங்கல்ல, காசு பணம்னு வாங்காட்டினாலும். அப்படி இருக்கும் போது அவரை இட்டு ஒரு 1000 ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கும் தானே, ஏன் இப்படி பேசுறாங்கன்ட்டு இந்த சாமானியர்கள் சராசரி மனிதர்களே வந்து எம்ஜிஆர் பக்கம் ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரசிகர்களுடைய கூட்டத்தையும் ஆரவாரத்தையும் பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு வந்து இனி கட்சி ஆரம்பிச்சுத்தான் தீரணும் போல, அது ரொம்ப செலவாகும், என்ன செய்யறது, இப்படி இருக்குதே சூழ்நிலை, நம்ம என்னமோ இந்த ஒரு பழமொழி சொன்ன மாதிரி ஆகி போச்சு, நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா போயிருச்சு, இவ்வளவு பெரிய ஆதரவு எதிர்பார்க்கல அப்படின்னு இருக்கும் போது திமுக காரங்க என்ன சொல்றாங்க, அவர் வருமான வரியே கட்டல, ஏக்க பாக்குறாரு, அது கட்டாதனாலதான் இப்படி வந்து காங்கிரஸ்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு திமுகவை விட்டு வேணும்னே பிரிஞ்சு போறாரு, அவர் போட்ட திட்டம் இது, அதனாலதான் அவர் வந்து பொதுக்கூட்டத்துல இதை பேசினாரு, அவர் திமுகவுக்கு செய்கின்ற துரோகம், திமுகவை விட்டு திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல தன்னுடைய ரசிகர்களெல்லாம் திமுக ஆதரவாளர்களா இல்லாம அதை பிரிச்சுக்கிட்டு போகணும்ன்ற நோக்கத்துல காங்கிரஸ்காரங்களோட கூட்டணி சேர்ந்து சதி ஆலோசனை செய்து இது எம்ஜிஆர் தீட்டிய சதி திட்டம் அப்படின்றாங்க. இப்படி அவங்க திமுக காரங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. சி சுப்பிரமணியம், மோகன் குமார மங்கலம் இவங்கெல்லாம் வந்து பேசிதான் இன்னைக்கு எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு அவர் வருமான வரி கட்டாம இருந்தாரு, அதனால வந்து அவங்க வருமான வரி கட்டுறியா இல்லைன்னா நான் வந்து இப்படி ஒரு மிரட்டல் கொடுத்து இந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு வர்றியா, எங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறியா, இப்படியெல்லாம் அவங்க வந்து அவரை மிரட்டி வருமான வரி கட்டல அதனாலதான் இந்த பிரச்சனை அவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், வருமான வரி பிரச்சனைன்றது ஒன்னு ஒரு பக்கம் இருக்கு, எம்ஜிஆர் வீடு ஜப்திக்கு வந்தது அதெல்லாம் இருக்குது, அவர் காரை விட்டு வெளியே கார்ல வெளியே கிளம்பும் போதே அவரு ரவீந்திரன் கதாசிரியர்கிட்ட சொல்றாரு, திரும்பி நல்லா தோட்டத்தை பாத்துக்கங்க, திரும்பி நம்ம அந்த கார் உள்ள வருமானு தெரியாது, ஏன்னா வீடு ஜப்திக்கு வந்திருக்கு, ஸ்டே வாங்க போறாரு வக்கீலு, ஸ்டே வாங்கினா திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வருவோம், நைட் இங்க வந்து தூங்குவோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டூடியோலதான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்பன்னா நாடோடி மன்னன் படம் எடுத்த சமயத்திலே அவருக்கு பெரிய கடன் தொல்லை எல்லாம் இருந்தது, இப்ப 70ல உலாம் சுற்றுமாலிவனுக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தார்ல, அப்ப அவருக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், அவர் ஒரு படம் எடுக்கிறதுனா 3 படத்துக்கு செலவு பண்ணுவாரு, அதுலயும் நம்ம நடிகைகள்லாம் வந்து ஐஸ்கிரீமே 16,000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டதா சொல்றாங்க, அப்படியெல்லாம் இருந்த செலவு. ஆக அவருக்கு வருமான வரி தொந்தரவு இருந்தது உண்மை, ஏன்னா அவரே சொல்றாரு, அவர் சி சுப்பிரமணியம் அப்ப மத்திய நிதியமைச்சர் அவரை பார்த்து பேசுறாரு, ரொம்ப டாக்ஸ் போடுறீங்க, 60% போடுறீங்க, அவ்வளவுலாம் கட்ட முடியாது, எடுத்தடுப்புல யாரும் பெரிய நடிகர் ஆகிறது இல்லை, நான் எல்லாம் 11 வருஷம் பாடுபட்டு 36ல வந்து 47ல தான் ஒரு ஹீரோ ஆனேன், அப்போ கூட பெரிய வருமானம் எனக்கு கிடையாது, ஆனா வந்து ஒரு நடிகன்ற அந்த ஜபர்தஸ்தை நாங்க வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கணும், உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறணும், முகத்தை நல்லா லட்சணமா வச்சுக்கிறணும், ஸ்கின் நல்லா சாஃப்ட் டோன்ல இருக்கணும், அப்பதான் அந்த லைட் வெளிச்சத்தை தாங்கி எங்களால நடிக்க முடியும், நிறைய எங்களுக்கும் செலவுகள் அக்கறையெல்லாம் இருக்குது, ஒரு சராசரி குடிமகன் மாதிரி ஒரு நாள் போய் ஒரு டெய்லர் வேலை பார்த்துட்டு, ஒரு நாள் போய் ஒரு பிரிண்டர் வேலை பார்த்துட்டு, மறுநாள் ஒரு படத்துல சான்ஸ் கிடைக்குதுன்னு நடிக்க முடியாது, எங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க, அப்படி நடிச்சா அந்த படம் ஓடாது, இப்படி எல்லாம் இருக்குது. இன்னொன்னு, 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன், அதுக்கு டாக்ஸ் போடுறீங்க, என்னையா அது அநியாயம், 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா அதுக்கு 60% டாக்ஸ் அப்படின்னா இது என்னது, அப்படி அப்ப நாங்க எப்படித்தான் வாழ்றது அப்படின்லாம் சொன்னா நான் என்ன செய்ய, சட்டம் அப்படி சொல்லுது,
சிசு சொல்றாரு, சி சுப்பிரமணியம், அவங்களுக்கு என்ன சினிமாக்காரங்க தானே இவங்க எல்லாம், என்ன ஒரு ஆட்டம் ஆடிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போறாங்க சம்பளம், அதுக்கு ஒருத்தா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. நான் என்ன செய்ய, சட்டம் அப்படி இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் தயாரிப்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, நம்ம வந்து இதுக்கு என்னமாவது செய்யணும், அவர் அது நிறைய முயற்சி பண்றாரு. அது அவர் என்ன செய்யலாம்னு பேசினாரோ அதை வந்து மறுநாள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நம்ம செய்வோம்னு சொல்லி பேசியிருக்காரு. அதை மறுநாளே பேப்பர்ல அவருக்கு ஆகாதவங்க யாரோ ஒருத்தர், இவர் ஏதோ ஒரு திட்டம் போடுறாரு, இவர் ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் பண்றாரு, தனக்கு நன்மைக்கு பிளான் பண்றாரு, நம்மளை எல்லாம் சேர்த்து மாட்டி விட பாக்குறாரு. இந்த எதிரணிக்கு வந்து எப்பவும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலை. அப்படி குற்றம் கண்டுபிடிச்சு அவருடைய அந்த வருமான வரி பிரச்சனைய வந்து ஒரு பூதாகரமா ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு உண்மைக்குமே வருமான வரி கட்ட முடியாத அளவுக்கு, அல்லது கட்டுவதற்கான வருமானம் அந்த தர்மம் பண்றதுல கொடுக்க, அதுக்கும் டாக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா. அப்போ ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் அம்மா, அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன், ஹஸ்பண்ட் இல்ல, ஒரு மகன் ஃபாரின்ல இருக்காரு இங்கேயோ அரேபியா நாட்டுல, ஒரு மகன் இங்க வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃபாரின்ல இருக்கிறவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, தம்பி நீ உடனே கிளம்பி வா, நம்ம குடும்ப சொத்தை நீ கையெழுத்து போட்டாதானே விற்க முடியும், 2 பேர் வாரிசுனா 2 பேரும் கையெழுத்து போடணும் தானே, கையில் நீயும் தம்பியும் கையெழுத்து போட்டு வித்து அந்த பணத்தை கொண்டு போய் எம்ஜிஆர் கொடுங்க, அவர் வருமான வரி கட்ட முடியாம ரொம்ப சிக்கல்ல இருக்கிறதா பேப்பர்ல நான் படிச்சேன், நீ உடனே கிளம்பி வாப்பா அப்படின்றாங்க. வான்னு சொன்ன உடனே சரின்னு இந்த தகவல் எம்ஜிஆருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க, என் மகன் வர்றான், நான் எங்க சொத்தை வித்து அந்த பணத்தை தரேன், நீங்க முதல் தவணையா எவ்வளவு கட்ட முடியுமோ அதை கட்டிருங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கங்க, ஏதோ என்னால ஆனது பையன், 2 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை, 3வது பிள்ளைன்னு நான் உன்னைய நினைச்சு உனக்கு இதை தர்றேன், அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலை கிடைச்சு நல்லா வேலை பாக்குறாங்க, இந்த பூர்வீக சொத்து அவங்களுக்கு வேண்டாம், ஆனா நீ ஒரு பிள்ளை வந்து இப்படி கண்கலங்கி நிக்க கூடாது, வரி கட்ட முடியாம, அதனால நீ அதை கட்டிடுறாசான்ட்டு ஒரு கடிதம் வேற எம்ஜிஆர் எழுதிட்டாங்க. எம்ஜிஆருக்கு உயிரே போயிருச்சு, ஐயோ இந்த அம்மா வயசானம்மா, அங்க ஒரு மகன் இங்க ஒரு மகன், சொத்தை வித்து கொடுக்குறேன்றாங்களே, இவ்வளவு அன்பானவங்களாம் என் மேல இருப்பாங்களா கடவுளே அப்படின்ட்டு உடனே பதில் கடிதம் எழுதி, அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா, நான் தீர்த்துட்டேன் எல்லாத்தையும், நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாமா, நீங்க உங்க பிள்ளைகள் வந்து அந்த சொத்தை நல்லா அனுபவிக்கட்டும், நீங்க எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதமே போதும், இப்படிப்பட்ட தாய்மார் இருக்கிறதே நான் வந்து என்றென்றைக்கும் நல்லா பாக்கியவானா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கடிதம் போட்டுட்டு நான் உங்களை வந்து பாக்குறேம்மான்றாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பக்கம் போகும்போது பார்த்து பேசிட்டு எல்லாம் போறாரு. அந்த அம்மாக்கு ரொம்ப சாக பிழைக்க கிடக்குறாங்க, அவர் வரும்போது பார்த்து பேசிட்டு எல்லாம் போறாரு. இது விஷயம் பற்றி இந்த இளைய மகன் இங்க ஆசிரியரா இருக்காருல்ல, அவர் என்னுடைய ஒரு வீடியோ எப்போ பார்த்துட்டு எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தார், அது நான் தான், எங்க அண்ணனைத்தான் எங்க அம்மா வர சொன்னாங்க, எங்க அண்ணன் ஃபாரின்ல இருந்தாரு, அவர் அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்காரு, அப்பவே அவர் ஆசிரியரெல்லாம் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி வந்து நாங்க தான்மா, நீங்க எங்களை பற்றி சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு, இது வந்து நான் சொல்லல, எம்ஜிஆருடைய அவர் மெய்காப்பாளர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஒரு வருமான வரி பிரச்சனைனா, யாரோ ஒரு தாய், ஒரு முஸ்லிம் தாய், இப்ப முஸ்லீம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து அந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் கட்சியை நடத்தினார். அதிமுகவுல வந்து இன்னைக்கு ஏதோ கட்சியெல்லாம் ஒவ்வொரு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஜாதியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அன்றைக்கு வந்து அப்படி கிடையாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு அது வந்து அந்த ஜாதி சார்பு இல்லாம தான் இருந்துச்சு, குறிப்பிட்ட சாதியினருடைய ஆதிக்கம் இருந்தாலும் கூட அது வெளிப்படையா இது எங்க சாதி கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ஆரம்பிச்சு நடத்தும் போது அது வந்து ஜாதி மத பேதமற்ற கட்சி தான். ஏன்னா ஒரு முஸ்லீம் அம்மா வந்து என்னுடைய சொத்தை எழுதித்தரேன்றாங்க, மாட்டுக்கார வேலன் படம் வெற்றி விழாக்கு போகும்போது அங்க கீரை விற்கிற அம்மா வந்து டெய்லி படம் பாக்குறாங்க, எதுக்குமா டெய்லி வந்து காசக்கடை செலவழிக்கிறீங்க, ஒரே படம் தானன்னு, ஐயா நீ என் பிள்ளையா, என் உனக்காக நான் 1 ரூபா செலவழிக்க கூடாதான்றாங்க, நான் தினம் என் பிள்ளைய பாத்துட்டு போறேன் ஐயான்றாங்க. அந்த அம்மாக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபா வருமானம், 1 ரூபா கொடுக்கும் படம் பார்க்க. அப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்ட தாய்மாரால ஆசியோட வளர்ந்தவர் எம்ஜிஆர்ன்றனால அவர் வந்து ஜாதி மத பேதமற்ற கட்சியாகத்தான் அதை உருவாக்கினார். அவர் காலம் வரைக்கும் அது அப்படித்தான் இருந்தது. இப்படி வந்து இந்த வருமான வரி பிரச்சனை அது இதுன்னு திமுக காரங்க 1000 காரணத்தை சொல்லி அவர் சதி செய்கிறார்னு சொன்னாலும் பொதுமக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. பொதுமக்கள் அவரை வந்து அந்த கட்சிக்கு தலைவராக்குறதுக்கு தான், அவருடைய ரசிகர்கள் கட்சிக்கு தலைவராக்குறதுக்கு ஆன வேலைகளை செய்தாங்க.
அதற்கு பிறகு அந்த கட்சி உருவாச்சு. அவரெல்லாம் கட்சிக்கு பேர்கள்லாம் வைக்கல. ஏற்கனவே மகாலிங்கம்னு ஒருத்தர் வந்து, ராமலிங்கம்னு ஒருத்தர் ஒரு கட்சி பதிவு பண்ணியிருந்தாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு. அந்த கட்சியில எம்ஜிஆர் ஒரு உறுப்பினரா சேர்ந்து அதற்கு பிறகு அதனுடைய பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பு எடுத்து அப்புறம் மெல்ல அந்த கட்சியை வந்து உருவாக்குறாங்க. அது ரசிகர்கள் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இல்ல, ரசிகர்கள் ஆரம்பித்து எம்ஜிஆரை தலைவராக்கினார்கள்னு வேணா சொல்லலாம். அந்த மாதிரி அதிமுக கட்சி உதயமாகுது. அதன் பற்றிய டீட்டெயில்ஸ், அந்த கட்சியில முதல்ல சேர்ந்த உறுப்பினர்கள் யாரு, ஆண்கள் யாரு, பெண்கள் யாரு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அதிமுக வரை வரலாற்று தொடர், ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.